எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. எப்படியாவது எல்லா ஈவெண்ட்லயும் வந்து எப்படியா உள்ள போந்து எல்லாரையும் பிடிச்சி வந்துருவா. வா நிகாரிக்கா தானே உன் பேரு. வா பேரு கூட தெரிஞ்சு வைக்கிற அளவுக்கு இவ்வளவு தீவிரமான வீரன் இதுக்கு வந்தல்ல நீ. வா எப்படி இருக்க என்ன இது? எழுதுவாங்க பொதுவா கத்துக்கிட்டீங்களா? தமிழ் இப்பதான் கத்துக்கிட்டீங்க? ஓ எழுத எழுத படிக்க கத்துட்றீங்க, நல்லா பேசுறீங்க. என்னோட வீரன் லான்ச்ல இவங்க வந்தாங்க, வந்து ஃபுல் என் ஃபுல் பாட்டு பாடினாங்க. இதே மாதிரி தான் வந்தாங்க, இன்னைக்கும் வந்துட்டாங்க. ஓ இங்க இருக்கா பாருங்க, இங்க பாருங்க. வீரன் லான்ச்ல வந்து பயங்கரமா அழுதுலாம் இதாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. கான்ஃபிடென்ட் பார்த்தேன், எனக்கா ஒரு சாங்லாம் போட்டு நெட்ல இதுல எல்லாம் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. தேங்க் யூ, தேங்க் யூ நிகாரிகா. இது என்ன? தேங்க் யூ. அந்த gift ஓபன் பண்ணிடலாமா? இது ரொம்ப இதெல்லாம் பர்சனல், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிரின்ஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இது ஃபானுக்கு என் ஃபானுக்கும் எனக்குள்ள நடுவுல இருக்குது. ஒண்ணு இல்லப்பா, ரெண்டு லைன் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன், அப்புறம் நீங்களே நித்து சொல்லிடுவீங்க. யூ ஆர் மை பிரதர் மோர் தேன் மை ஃபாதர். ஐ கால் யூ மை மாம் பட் யூ ஆர் நாட் மை மதர். ஸ்டில் யூ ஆர் ஒன்லி மாம், மை மேன் ஆஃப் மோட்டிவேஷன். இட்ஸ் பியாண்ட் மை இமேஜினேஷன். அப்படி போயிட்டே இருக்கு. இது வந்து தேங்க் யூ, பட் வந்து நான் எனக்கு பர்சனலா இது நான் படிச்சு பிரச்சனை இல்ல. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ நிஹாரிகா, தேங்க் யூ. நீ இத தமிழ்ல முதல் முதல்ல எழுதி இருக்க. என்ன கண்டதும் கண்ணில் ஜோதி வேணா, இதுவும் கொஞ்சம் கிரிஞ்சிடுவானுங்க பசங்க. என் ஃபேனுங்க, என்ன பண்றது. அது வந்து முடியறப்ப பாரில் உன் போல் இல்லையே ஆதி, அதுக்கு நடுவுல இந்த ரைமிங்ல ஒரு இது நீயே எழுதினியா என்ன? தமிழ்ல எழுதிட்ட அட்டே எங்க அப்பா. ஸோ என்ன நீ என்ன ராப்பு பாட்டெலாம் போட்டிருக்காது? என்ன சிங்கர் ஆகிடுவியா? இப்போ ராப்பர் ஆகிடுவியா? நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங். இது எனக்கு பர்சனலாக கிரண் சூப்பர் அங்கேயே நின்றுருந்தல நீ பெல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு ஆல் மை ஈவெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களுக்கா ஒரு ராப்பா? எல்லாருக்காவும் ரெண்டு மூணு ராப். ஓகேவா? என்னைக்குமே சொசைட்டியில் ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. பேக்ரவுண்ட் தேவையில்லை, கான்டாக்ட் தேவையில்லை, நெட்ஒர்க் தேவையில்லை, தன்னம்பிக்கையும் இந்த எஜுகேஷனும் இருந்துட்டா அது தர ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கரமாக நம்மளை முன்னாடி போய் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். அட்வைஸ்லாம் இல்லை, எனக்கு நடந்துச்சு, உங்களுக்கும் நடக்கலாம். அதனால் எஜுகேஷன் கொஞ்சம் ஒரு பண்ண தான் செய்யுது. அது வந்து ஃபீல் பண்ணால் ஏன்னா ஜென்ரலாக என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லுவோம், நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும், நாங்களாம் படிக்க மாட்டோம், கடைசி பெஞ்சு நாங்கள் மாஸ்க் காட்டுவோம். மாசுனா என்ன? அப்படி வருவோம், இப்படி வருவோம்னு இல்லை. மாசுங்கிறது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு கனவை துரத்தி ஓடுறப்ப அதுக்கான தகுதிகளை ஏற்றிக்கிட்டு அதை துரத்திட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஸோ படிச்சிருங்க, படிப்பு தான் மாசு. காலேஜில் ஜாலி பண்ணலாம், ஸ்கூலில் அப்படியே என்ஜாய் பண்ணுறோம், காலேஜில் அப்படியே வைப் பண்ணுறோம், எல்லாம் எல்லாம் ஓகே. பட் ஆனால் உண்மையிலே சொசைட்டியில் காலேஜ் முடித்து வெளில வந்ததுக்கப்புறம் எது மாசுனா நம்ம படித்த படிப்பு தான் மாசாக இருக்குது. அது அதனால் படிக்காத சக்ஸஸ் ஆன ஒரு நாலஞ்சு கதை பார்க்கலாம், பட் படித்து சக்ஸஸ் ஆகிற கதைகள் ஏன்னா மீதி கதைகள் யாருமே சொல்கிறது இல்லை. அதனால் படிப்பு மஸ்ட்டு, அதுக்கப்புறம் கனவை துரத்துங்க. ஒரு பிடி சாருங்கிற படத்தில் நடிக்கிறனால ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரியாக சொல்லணும்ல, அதனால் ஒரு சின்ன அட்வைஸ் போட்டான் அவ்வளோதான். வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நோட் பண்ணிட்டோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக அதுவும் நின்றுட்டு ரொம்ப நேரம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. ஒரு 3 வருஷம் தைரியமாக போய் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிச்சுட்டு, அதுவும் கிட்டத்தட்ட 2019 லாஸ்ட்டு 2020 மியூசிக் டைரக்டர் இது லாஸ்ட் படம் பண்ணேன். இப்போ 2024 தான், கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் எப்படி இதெல்லாம் தைரியமாக பண்ண முடியுது, எப்படி எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு திரும்பி வர முடியுதுன்னா,
அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இவங்க எல்லாரும் எம்எல்ஏ வச்சிருக்கிற நம்பிக்கை, அன்பு. அண்டு ஓகே, ஒரு ரெண்டு வருஷம் போய் படிச்சுட்டு திரும்ப வந்து பாட்டு போட்டாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கிறனால மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது. ஸோ நான் டாக்டரேட் படித்து வாங்கினதில் ஒரு பாதி பங்கு அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸ்க்காக இந்த நண்பர்கள் எல்லாரையுமே சேரும். ஏன் இது ஏன் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு ஒரு அதான் இது ஆல்ரெடி சொன்னேன், பந்தயத்தில் ஓடிட்டுருக்கிற குதிரைக்கு பிரச்சனை இல்லை. பந்தயத்துலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பந்தயத்துக்கு ஓடி வரப்போ அவங்க கொடுக்குற பார்வையாளர் கொடுக்குற கைத்தட்டும் உற்சாகம் தான் அந்த குதிரையோட பர்ஃபார்மன்ஸையே கணிக்கும். அந்த வகையில் நாலு நாள் முன்னாடி நினைக்கிறேன், ரேண்டமாக கார்த்திக்கிட்ட இதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இதாகிட்டேன். கார்த்தி, இதுக்காக தான் கார்த்தி நான் ஆர்டே பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்படி வருதுன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ரேண்டமாக இது ஒரு யோசிக்கூடல, அப்படியே யூடியூப் திறந்து பார்த்தேன், 1, 2, 3 மூணுமே என் பாட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, நான் மியூசிக் டைரக்டராக இருந்தப்போ, அதாவது அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிட்டு நிறைய அப்புறம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. திரும்பவும் மியூசிக்குள்ளே மியூசிக் டைரக்டராக வந்து இறங்குறப்ப அரண்மனை 4 திரும்பவும் எல்லா பாட்டும் 1, 2, 3 இருக்கப்போ எனக்கு படத்துலேயே 3 பாட்டு தான். ஸோ பயங்கரமாக டச் ஆகிடுச்சு. அப்போ சொன்னேன், கார்த்திக் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கார்த்திக் பிஹெச்டி பண்ணேன், ஏன்னா அடுத்து சொல்லிட்டு இருந்தேன் டீச்சிங் பண்ண போகிறேன் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன் பிரதர் பிரேக் எடுத்து அப்படின்னாரு. எனக்கு வந்து இதை பார்த்தோன்னா கார்த்திக்கிட்ட சொன்னேன், எனக்கு பயமே இல்லை கார்த்திக், நான் பாட்டுக்கு நான் எனக்கு பண்ணுறதை பண்ணிட்டு, பட் என்னோடய ஆர்ட் வந்து எப்படியாவது அது கனெக்ட் ஆச்சுன்னா ரசிப்பாங்க தான். எனக்கு வந்து என் நண்பர்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு, ஏன்னா நான் இங்கே நிற்கிறதுக்கும் நான் உருவானதுக்கும் இவங்க தான் காரணம். நான் வந்து இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுறேன்னாலும் அதுக்கும் இவங்க தான் அதுக்கும் காரணம். ஸோ தேங்க்யூ. எனக்கு வந்து இது ஒரு எமோஷ்னலான மொமெண்ட், ஏன்னா வந்து கிட்டத்தட்ட திரும்ப வர மாதிரி இருக்குது, ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்குது, பேக் டு மூவிஸ் பேக் டு இது. அந்த டைமில் நீங்கள் என்னை வந்து எப்படி என் ஆரம்ப காலகட்டத்தில் நான் மியூசிக் டைரக்டர் ஆம்பளையில் வந்தப்போ சரி, நான் திரும்ப மீசை முறுக்கில் ஹீரோவாக வந்தப்போ சரி, திருப்ப பிரேக் எடுத்துகிட்டு வரப்போ சரி, தொடர்ந்து என்னை வந்து நீங்கள் தூக்கி விடுறனால மட்டும்தான் என்னால் இங்கே இருக்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னோடய ஸ்பீச்சை சொல்லி முடிப்பேன், அது வந்து மனசுலன்னு தான் சொல்கிறேன். உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா, என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி.